புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நுரையீரல் மண்டல நோய்களை பலப்படுத்தக்கூடிய, நுரையீரல் மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய 10 மூலிகைகள் என்ன, 10 சிறந்த மூலிகைகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதலாவது கண்டங்கத்திரி. இந்த கண்டங்கத்திரியை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. கண்டங்கத்திரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதாக இருந்தாலும் மருந்தாகவோ கீரையாகவோ உணவாகவோ சாப்பிட்டாலே நுரையீரல் மண்டல நோய்கள் மட்டுமல்ல, தீர்க்க முடியாத நுரையீரல் மண்டல நோய்கள் கூட கட்டுக்குள் வருவதை பார்க்க முடியும். தூதுவேளை. தூதுவேளை ஒரு உணவாக வாரம் ஒரு முறை, இரண்டு முறை, ஒரு துவையலாக நாம் உணவில் சேர்த்தாலே உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவது அதிமதுரம். இன்றைக்கு அதிமதுரத்தை விட சிறப்பாக நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி நுரையீரலில் இருக்கக்கூடிய நீர், தேவையற்ற நீர் சம்பந்தப்பட்ட காரணிகளை நீக்கி நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய சிறப்பான மருந்துகள் ஏதேனும் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறிதான். இன்றைக்கு இந்த கோவிட் நேரங்களில் கூட நேரடியாக வைரஸை கொன்று உடலை பலப்படுத்தக்கூடிய முதல் மூன்று மூலிகைகளில் நிச்சயமாக அதிமதுரத்திற்கு ஒரு தனி இடம் இருப்பதை நாம் பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு சிறப்பானது அதிமதுரம். இன்றைக்கு தாலீச பத்திரம்னு சொல்லக்கூடிய ஒன்று. பொதுவாகவே தாலீச பத்திர சூரணம் அப்படிங்கிறது சமூகத்தில் மிகவும் பிரபலமான ஒன்று. தாலீச பத்திரம் அப்படிங்கிறது நுரையீரலில் நீர் தேங்கக்கூடிய நோய்கள், நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், சளிகள், நுரையீரலிருந்து வெளிவராமல் நுரையீரலோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அழகான ஒரு மருந்து. இம்பூரல்னு சொல்லுவோம். உடலிலிருந்து இருமல் மூலமாக ரத்தம் ஏற்படும் போது, சளியோடு ரத்தம் கலந்து வரும்போது, சீழோடு ரத்தம் கலந்து வரும்போது இவற்றை மாற்றக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக இம்பூரல் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆடாத்தோடையை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு ஆடாத்தோடை சாப்பிடும்போது நுரையீரலில் இருக்கக்கூடிய நீர், ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பிராங்கைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடனே குறைந்து போய்விடுவதை நாம் பார்க்க முடியும். மஞ்சள். இன்றைக்கு தொண்டை கட்டு ஏற்படும் போதும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இன்றைக்கு நுரையீரல் மண்டலம், அப்பர் மற்றும் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய அழகான அருமருந்தாக இன்றைக்கு மஞ்சள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். துளசியை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இன்றைக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ துளசியை விட சிறப்பாக சளியை குறைக்கக்கூடிய மருந்துகளே இல்லைன்னு சொல்லலாம். கற்பூரவல்லி இன்றைக்கு வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒன்று. நமக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது தினமும் ஒரு கற்பூரவல்லி இலையை நாம் சாப்பிடும் போதே நம்முடைய சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேகமாக குறைந்து போகிறதும், உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் இருமும் போது சளியாக கழிவாக வெளிவந்து உடல் ஆரோக்கியமடைந்து விடுவதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வேகமாக உடலுடைய ஆரோக்கியத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக இந்த கற்பூரவல்லி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவை எல்லாற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற எல்லா விதமான நோய்களையும் தடுக்க குணப்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடுக்காய். கடுக்காய் அப்படிங்கிறது மலமிளக்கியாகத்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் கடுக்காயை விட சிறப்பாக நுரையீரல் கழிவுகளை வெளியேற்றி, நுரையீரலில் தேவையற்ற நீர் தங்கக்கூடிய வாய்ப்புகளை மாற்றி, நுரையீரலை முழுமையாக வெளியேற்றக்கூடிய அழகான ஒரு மருந்தாக, அருமருந்தாக இருப்பது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக நாம் கடுக்காயை சொல்ல முடியும். ஸோ இந்த 10 மூலிகைகள், நான் சொன்ன மூலிகைகள் அனைத்துமே மிகச் சுலபமாக இன்றைக்கு நேரடியாக இயற்கையாக பச்சையாக நமக்கு கிடைக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அல்லது வறண்ட நிலைமையில் இன்றைக்கு சூரணமாக இன்றைக்கு எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகள்லையும், இன்றைக்கு அதிருஷ்டவசமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் விற்கக்கூடிய எல்லா வகையான ஆன்லைன் சம்பந்தப்பட்ட கடைகள்லையும் இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும். ஒரு காலத்தில் வந்து ஒரு துளசி சூரணம் வேணும்னா நம்மெல்லாம் கடை கடையாக ஏறி இறங்கணும். ஆனால் இன்றைக்கெல்லாம் நம்ம வீட்டு வாசலிலேயே கிடைக்கக்கூடிய அளவுக்கு உலகம் மாறி இருக்கிறதையும், இயற்கை மருத்துவம் சார்ந்த, உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த, உடலுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் மாறி இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும் போது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் போது நுரையீரல் மண்டலம் சம்பந்தப்பட்ட நம்ம மருந்துகளை தேடாமல், பொதுவாகவே நுரையீரல் மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்களை தடுப்பதற்கு தேவையான உணவு முறைகள் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல்
நுரையீரல் மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்களை தடுப்பதற்கு வந்தாலும் குணமாக்குவதற்கு இந்த மூலிகைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு ஒரு முறையான ஒரு நல்ல விஷயமாக நாம் செய்ய ஆரம்பித்தோமேயானால் இதை பயன்படுத்தக்கூடிய வழக்கத்தை, இதை ஒரு மூலிகை தேநீராக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கத்தை, நாம் செய்யக்கூடிய உணவுகளில் ஒரு பகுதியாக இதை சேர்க்கக்கூடிய வழக்கத்தை, காஃபி போடும்போது, டீ போடும்போது, இன்றைக்கு பிரபல காஃபி டீ நிறுவனங்கள் கூட இயற்கை மருந்துகளை சேர்த்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காஃபியாக டீயாக அது இருக்கிறதுன்னு விளம்பரப்படுத்துவதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடியதை அந்த பொருட்களாக கூட வாங்கலைனாலும் நம்முடைய வீட்டிலேயே ஒரு தேநீர் தயாரிக்கும் போது, ஒரு மூலிகை தேநீர் தயாரிப்பதும் போது, ஒரு வீட்டில் வந்து குழந்தைகளுக்காக சூப் செய்யும்போது, இல்லை வீட்டில் பெரியவர்கள் இருக்காங்க அவர்களுடைய உணவில் சேர்க்கும்போது, ஏதேனும் ஒரு வகையில் முறைப்படுத்தப்பட்ட சரியான முறையில் இதை ஒரு உணவாக, உணவில் கலந்த ஒரு மூலிகையாக, ஒரு மூலிகை சம்பந்தப்பட்ட உணவாக மாற்றி நாம் பயன்படுத்துகின்ற ஒரு முழுமையான வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நுரையீரல் மண்டலம் சார்ந்த, நுரையீரல் தொற்றுக்கள் சார்ந்த, காலநிலை மாற்றங்களால் ஏற்படுகின்ற நுரையீரல்கள் தொற்று சார்ந்த, ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட நுரையீரல் தொற்று சார்ந்த, ஒருவேளை பரம்பரை ரீதியாக நமக்கு நுரையீரல் மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த நோய்களுடைய தீவிரமும், நோய்கள் பரவுகின்ற வேகமும், நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் மிக அழகாக படிப்படியாக மாறிக்கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். இதற்கான முழுமையான முயற்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த 10 மூலிகைகளை தினசரி உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நுரையீரல் மண்டலம் சார்ந்த நோய்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.